கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். Dear beloved brothers and sisters in Christ, I greet you all and bless you all in the name of our creator, maker, ever unforgettable Lord Jesus Christ. மறுபடியும் அன்பரின் சத்தம் நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் வீடுகளிலே நேரடியாய் சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். Once again, such a great joy for us to visit you through this beloved's voice program right directly at your home. பண்டிகை காலங்களிலே இருக்கிறீர்கள். We are in the season of festivals. மிகவும் சந்தோஷமாக கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக எதிர்பார்த்து கொண்டாட்டத்தில் இருக்கிறீர்கள். With joy we have been expecting this Christmas festival to arrive. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், பண்டிகைகளை கொண்டாடுங்கள் என்று. It is the advice of God that we should celebrate festivals. ஆனால் எல்லாவற்றையும் நீங்கள் ஞானமாய் செய்யும்படி கர்த்தருடைய ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். But God is expecting us to do everything with wisdom. தேவனின் அன்பு ஊழியங்கள் சார்பாகவும் ஏஞ்சல் டிவி சார்பாகவும் இப்பொழுதே உங்களுக்கு அட்வான்ஸா நாங்கள் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். On behalf of God's Love Ministries and Angel TV, we wish you a very merry Christmas. உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்பத்தார் வெளிப்பட்டணங்களிலே வெளிதேசத்திலே இருந்தால் நாங்கள் அவர்களுக்கு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை சொன்னதாக நீங்கள் தெரிவிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். If your children or your family live in different parts of the country, please do share our regards to them and wishes to them. இப்பொழுது நாம் தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். Even now we're going to go into the word of the Lord. எல்லாரும் வேதாகமத்தை எடுத்து ஆயத்தப்பட்டு விட்டீர்களா? Are you prepared with the word of God? நான் அடிக்கடி சொல்லும், குடும்பமா உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். I very often tell you that we should always gather together as a family to listen to the word of God. இன்னும் டிவி பெட்டிக்கு முன்னால எல்லாரும் உட்காரலன்னா அங்கங்க அறைகளில் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் புருஷன் எல்லாரையும் நீங்கள் டிவி பெட்டிக்கு முன்னால் அசம்பிள் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். Maybe if you wouldn't have yet sat before the TV box, ask your children, maybe they are in different rooms, call them together to come and sit together to listen to the word of God. இந்த நாளின் மங்கள வார்த்தையை எங்களோடு எடுத்து நீங்களும் வாசியுங்கள். Even today I would request you to join me in reading the blessed word of this day. மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5 அதிகாரம் 2 வசனம் இப்படியாய் சொல்கிறது. Book of prophet Micah chapter 5 verse 2, this is how it says. எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. But you, Bethlehem, Ephrathah, though you are little among the thousands of Judah, yet out of you shall come forth to me the one to be ruler in Israel, whose going forth are from the old, from everlasting. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே அவர் எங்கு பிறக்க வேண்டும் என்பதை குறித்து பரலோகம் மீகா தீர்க்கதரிசி மூலமாக முன்னறிவித்த வேத பகுதியை நாம் வாசித்தோம். Even before Jesus could be born, God spoke through prophet Micah of the place where Jesus is going to be born in. மீகா சொல்கிறார், Micah says, எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, you Bethlehem who is Ephrathah, நீ ஆயிரங்களுக்குள்ளே சிறிய பட்டணமாய் இருக்கிறாய். Though you are little among thousands, ஒரு சின்ன கிராமமாய் இருக்கிறாய். You are a small village, ஆனால் நீ மிகவும் பெருமைப்படுத்தப்பட போகிறாய். But you are going to be exalted. காரணம், இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து உன்னிடத்திலிருந்து பிறக்க போகிறார். Because the Lord one who's going to rule this earth, Jesus Christ is going to be born out of you. உலகத்தை ஆளுகை செய்கிற ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து உன்னிடத்திலே பிறக்க போகிறார். Jesus Christ one who's going to rule the whole world is going to be born out of you. அவர் உன்னிடத்திலிருந்து பிறந்து ஜனங்களிடத்திலே வருகிறார். He would be born out of you and he would come to the people. இந்த பிறப்பு அநாதி நாட்களிலேயே தீர்மானம் செய்யப்பட்டது. This birth was decided several years ago. என் அன்பு சகோதரனே சகோதரியே, my dear beloved brothers and sisters, இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய ராஜாவா இருந்தாலும் அவருடைய பிறப்பு மிகவும் ஏழ்மையான கோலத்திலே இருந்தது. Even though Jesus Christ was a great king, but he had a humble birth on this earth. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு
ஒரு பெரிய ராஜ குடும்பத்திலே பிறக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பவில்லை. சாதாரண ஒரு தச்சனுடைய குடும்பத்திலே பிறக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். God didn't wanted Jesus Christ to be born in a king's mansion, but rather he chose him to be born in a simple carpenter's house. அவருடைய தகப்பனார் சாதாரண தச்சு வேலை செய்து கொண்டிருந்தவர். Father of Jesus was an ordinary carpenter. இயேசு கிறிஸ்து பிறந்தது பெரிய மாட மாளிகையில் அல்ல. Jesus was not born in a big mansion. சத்திரத்திற்கு பின்னால இருக்கிற ஒரு சின்ன தொழுவத்திலே அவர் பிறந்தார். He was born out of a manger. அவருடைய பிறப்பு மிகவும் ஏழ்மையாயிருந்தது. It was a humble birth. அவருடைய வளர்ப்பு மிகவும் ஏழ்மையாயிருந்தது. His growth was humble as well. அவர் ஊழியத்திற்கு வருகிற நாட்களிலே அவர் ஊழியத்திற்கு அழைத்த ஜனங்களும் ஏழை ஜனங்களும் பாமர ஜனங்களுமாய் இருந்தார்கள். Even during the time he was called towards the ministry, those people who were coming for his ministry were also poor people. அவர் இந்த உலகத்திலே சிலுவை சுமந்து ஜனங்களை பாவத்திலிருந்து ரட்சிக்கும் பொழுது கூட பாளையத்திற்கு புறம்பே புறக்கணிக்கப்பட்டவர்களுக்காக பாடுபட்டார். Even when he was carrying the cross of the Calvary, even he was fighting for those people who have been forsaken by this world. சின்ன பெத்லகேமுக்கே பெரிய ஆண்டவர் பிறந்தாராம். In a small Bethlehem, a great Jesus was born. இன்றைக்கு நீ மிகவும் எல்லாராலும் அற்பமாய் எண்ணப்படுகிற சாதாரண நிலைமையிலே இருக்கலாம். Maybe even you have been considered very small and simple before others. இந்த பண்டிகை காலங்களிலே பெரிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் இருதயத்திலே பிறந்தால், during the season, if this great Jesus can be born out of you, எப்படி பெத்லகேமை தேடி இன்றைக்கு எல்லா தேசங்களிலிருந்து ஜாதி ஜனங்கள் ராஜாக்கள் தேடி வருகிறார்களோ, just like how now all the kings and leaders around the nation, they come to Bethlehem seeking that place. இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே பிறந்தால் உன்னை தேடி ராஜாக்கள் பல பட்டணங்களிலிருந்து தேசங்களிலிருந்து புறப்பட்டு வருவார்கள். If Jesus Christ is born out of you, people from around the nation will come seeking for you. பண்டிகை நாட்களிலே கொண்டாட்டத்திலே மூழ்கி கிடக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, my dear children of God, who has been immersed in the fever of festivals. கொண்டாட்டங்கள் கண்டிப்பாக அவசியம்தான். Yes, it is very important to celebrate. கொண்டாட்டம் வேண்டாம் என்று என் ஆண்டவர் சொல்லவில்லை. Our Lord never denied you from celebrating festivals. ஆனால் கொண்டாட்டத்தின் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவுடைய இருதயத்திலே பிறக்கிறது தான் ரொம்ப முக்கியம். But the most important thing is the birth of Jesus Christ to be born in your heart. வீடெல்லாவற்றையும் ஒற்றை அடித்து விட்டீர்கள். You have cleaned all the cobwebs in your home. வீட்டில் உள்ள எல்லா சுவர்களிலும் நல்லபடியாக ஒயிட் வாஷ் பண்ணி விட்டீர்கள். You have done the best painting for all your walls at your home. ஆனால் உங்களுடைய இருதயத்திலே இன்னும் ஒற்றை பிடித்திருக்கிறது. Still there remains cobwebs in your heart. அந்த இருதயத்திலே தான் இயேசு பிறக்க வேண்டும். Jesus should be born in your heart. அந்த இருதயத்தை இன்றைக்கு தேவ சமூகத்திலே நீங்கள் சுத்திகரித்து பண்டிகைக்கு ஆயத்தமாகுங்கள். If you can cleanse yourself with your heart and prepare yourself. பண்டிகை காலங்களிலே ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்தில் அதிகமாய் ஆண்டவர் எதிர்பார்ப்பது சுத்திகரிப்பு. The maximum thing that the Lord is expecting during the festival season is your sanctification. இப்பொழுது உங்களுக்கு சுத்திகரிப்புக்கு ஆண்டவர் ஒரு புதிய தருணத்தை கொடுத்திருக்கிறார். Today God is giving you a new opportunity for your sanctification. இன்னும் சில நாட்களிலே புதிய வருஷத்திற்குள்ளே புறப்பட்டு போக போகிறோம். Within few days we are about to enter into a brand new year. இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இருதயத்திலே தரித்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இருதயத்திலே சுமந்து கொண்டுதான் நீங்கள் புதிய வருஷத்திற்குள்ளே போக வேண்டும் என்று என் ஆண்டவர் விரும்புகிறார். Our God is expecting you to carry Jesus Christ in your heart as you enter this brand new year. நீ எவ்வளவு பெரிய வசதி படைத்த குடும்பத்திலே இருக்கிறாய் என்பதை பொறுத்து ஆண்டவர் உன் இருதயத்திலே பிறக்க மாட்டார். God will not decide being born in your heart based on what kind of properties or how rich you are. எப்படி உன்னுடைய இருதயம் கசப்பும் வேறும் இல்லாமல் மிகவும் யதார்த்தமாகவும் உண்மையாகவும் இருக்கிறதோ அதை பொறுத்து தான் உன்னுடைய இருதயத்திலே ஆண்டவர் பிறப்பார். When your heart is bitterless and when your heart is open, deciding on that, the Lord will be born out of your heart. கிறிஸ்து உன் இருதயத்திலே பிறக்காம உனக்கு கிறிஸ்து பிறப்பு பண்டிகையே அவசியம் இல்லை. If Christ is not born out of your heart, you don't have to celebrate Christmas. அவர் உன்னுடைய இருதயத்திலே பிறந்தா நீ விசேஷித்தவன். If he is born out of your heart, you are special. இந்த பெத்லகேம் சிறிய ஊரா இருந்தாலும் இன்றைக்கு உலக அளவில் பேசப்படுகிறது. Though Bethlehem is small, it has been spoken widely around the world.
திருநெல்வேலி மாவட்டத்தில் சுரண்டை என்று சொல்லி ஒரு சின்ன கிராமம் இருக்கிறது. In the district of Trinalveli, there is a small village called Surandai. அந்த சுரண்டை என்கிற சின்ன கிராமத்திற்கு இன்றைக்கு பெரிய பெருமை இருக்கிறது. என்ன தெரியுமா? You know, in that small village Surandai has a great reward towards it. நீங்களும் நானும் நேசித்த மிகப்பெரிய பரிசுத்தவான் தீர்க்கதரிசியாகிய அப்போஸ்தலனாகிய டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் பிறந்த ஊர். The great man of God that you and I love, Dr. Apostle D.J.S. Dinakaran, was born in that village. அது ஒரு சிறிய ஊர் தான். It is a very tiny village. ஆனால் அந்த சின்ன ஊரில் பெரிய ஒரு தேவ மனுஷன் பிறந்தார். In that small village, a great man of God came out. அது நிமித்தம் இன்றைக்கு சுரண்டை என்கிற கிராமத்தை தெரியாத ஜனங்களே இருக்க முடியாது. Therefore, there is no one who does not know about this village called Surandai. அதே போல தூத்துக்குடி மாவட்டத்திலே நாலு மாவடி என்று சொல்லி ஒரு கிராமம் இருக்கிறது. Even in district called Thoothukudi, there is a place called as நாலு மாவடி. அந்த நாலு மாவடி என்கிற கிராமத்திலே மோகன் சி லாசரஸ் என்று ஒரு தேவ மனுஷன் பிறந்தார். மோகன் சி லாசரஸ், the great man of God, was born out of that village. அந்த மோகன் சி லாசரஸ் அந்த நாலு மாவடி கிராமத்திலே பிறந்ததன் நிமித்தம் அந்த கிராமத்திற்கே ஆண்டவர் பெரிய மகிமையை கொடுத்திருக்கிறார். Because Mohan C. Lasser of the great man of God was born out of that village, God has given a great reward to that village. இன்றைக்கு நாலமாவடி என்கிற கிராமத்தை தெரியாத ஜனங்களே இருக்க முடியாது. Today there is no person who does not know about this village called as Nalumavadi. காரணம், ஒரு பெரிய தேவ மனுஷன் அந்த பட்டணத்தை மையமாய் வைத்து ஆண்டவருடைய மகிமையான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். Because a great man of God, based out of that village, he is doing mighty works of the Lord around the world. காளையார் கோயில் என்கிற ஒரு சின்ன கிராமம் இருக்கிறது. And there is a small village called as Kalayar Koil. அந்த காளையார் கோயில ஒரு காலத்துல யாருக்குமே தெரியாது. No one knew about this village. ஆனால் இன்றைக்கு காளையார் கோயிலை குறித்து தெரியாதவர்கள் இருக்க முடியாது. Today there is no one who does not know about this village. காரணம் என்ன தெரியுமா? Do you know why? Father Berkmans அவர்கள் அந்த பட்டணத்தை மையமாய் வைத்து ஆண்டவருடைய மகிமையான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். Father Berkmans is doing a mighty ministry based out of that village. பார்த்தீர்களா, சின்ன ஊர்களிலே பெரிய தேவ மனுஷர்கள். Can you see in a small city great people of God are working? வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால், when you research the word of God and see, சூப் என்கிற ஒரு சின்ன கிராமம் இருக்கிறது. There is a small village called சூப். அங்கு சாமுவேல் தீர்க்கதரிசி அமர்ந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். Prophet Samuel was doing the ministry based out of that place. கழுதைகளை காணாமல் போனது நிமித்தம் தேடி வந்த சவுலும் அவனுடைய வேலைக்காரனும், Saul and a servant who were seeking for a donkey around that place, இந்த சூப் என்கிற கிராமத்திற்கு வரும் பொழுது, இந்த கிராமம் வரைக்கும் வந்தோம், இந்த கிராமத்தில் இருக்கிற பெரிய மனுஷனாகிய அந்த சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து விட்டு போவோம் என்று சொன்னார்கள். They spoke within themselves, we have come up to this village called Shub, and there is a great mighty man of God who is stationed out of this place, will go and meet him and go. சவுலுடைய வேலைக்காரன் சொல்லுகிறான், Saul's servant said, இந்த பட்டணத்திலே ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான். There is one man of God in this city. அவன் வரங்களில் மிகவும் பெரியவன். He is mighty in the gifts. அவன் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கிறது. Whatever he says, it happens just like that. எனவே நம்முடைய கழுதைகள் எங்க கிடக்கிறது என்பதை கண்டுபிடிக்கும்படி அவரிடத்தில் போனால் வெளிப்பாடு வரும். Therefore, if we can go to him, he will reveal where the donkey is stuck. அவரிடத்திற்கு நாம் போவோம். Let's go unto him. இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? What do we understand from this? ஒரு மனுஷனுக்குள்ளே ஆண்டவர் இருந்தால், if the Lord is with a man, ஒரு சின்ன மனுஷனுக்குள்ளே ஆண்டவர் பிறந்தார், if Jesus is born out of a small man, ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை அவனிடத்திலிருந்து செய்வார். God will be able to do great and mighty things out of him. என்னால் எதுவுமே செய்ய முடியவில்லை என்று கலங்கிக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, my dear children of God who are worried and in agony saying I'm not able to do anything, என்னால் எதையும் சாதிக்க முடியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, my dear children of
God who have been murmuring saying that you are not able to accomplish anything in your life. எல்லாவற்றிலும் நான் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே. My dear children of God who have been saying that I have been failing in all my efforts. இந்த காரியத்திற்கு எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே. My dear children of God who have been saying that I'm not worthy of it. தகுதி படுத்துகிற இயேசு உன் இருதயத்திலே பிறந்து விட்டார். The Lord one who can make you worthy has been born in your heart. உலகத்தில் எல்லாவற்றையும் நீ சாதிக்க முடியும். You can accomplish everything on this earth. எல்லாவற்றிலும் நீ ஜெயம் எடுக்க முடியும். You can be victorious in every aspects of your life. உன்னை தேடி ஜாதி ஜனங்கள் வருவார்கள். People and nations will come seeking for you. இதுவரைக்கும் யாரும் உன்னை தேடி வராமல் இருந்திருக்கலாம். Maybe all these days no one has come seeking for you. உங்கள் பக்கத்துல வருவதை சாபமாய் எண்ணி இருக்கலாம். Maybe even coming next to you they would have considered it to be a great curse over their life. உன்னுடைய பெயரை உச்சரிக்கவே அவர்கள் தயங்கலாம். Maybe they were hesitant to even utter your name. ஆனால் இயேசு உனக்குள்ளே பிறந்தால், but if Jesus Christ is born unto you. சின்ன மனுஷனாயினுடைய இருதயத்திலே பெரிய இயேசு பிறந்தால், as a being a small man if Jesus can be born out of your heart. நீ பெரிய காரியங்களை செய்வாய். You will be able to do mighty things. பெரிய காரியங்கள் நடக்கும் பொழுது என்ன நடக்கும்? What will happen when mighty things happen? ஜாதி ஜனங்கள் உன்னை தேடி வருவார். Nations will come seeking for you. இயேசு உனக்குள்ளே பிறக்கும் பொழுது, and Jesus Christ is born in your heart. உன்னுடைய life நல்லா settle ஆகும். Your life will be well settled. எனவே இந்த பண்டிகை நாட்களிலே, during this festival season, ungalai neengal aayathapaduthikollungal. Prepare yourself. Yesu Kristunude irudhayathile vandadharku piragu, after Jesus Christ has come into your heart, unnai vittu veliye pogradharku nee anumathi kodukave koodadhu. Don't let him go out of you. Nan virumbi en pilla idathile vaasam seidirukiren endra avar solla vendum. God has to say I'm willingly dwelling in his heart. Nan virumbinapadiyal avan idathile vaasam seigiren. Because I'm willing, I'm dwelling. Nan virumbinapadiyal avan veettukulle thangi irukiren. Because I'm willing, I'm dwelling at his home. Nan virumbinapadiyal avan ooli தலே தங்கி இருக்கிறேன். Because I'm willing, I'm dwelling in his ministry. நான் விரும்பினபடியாலே அவருடைய தொழில் கூடத்திலே நான் தங்கி இருக்கிறேன். Because I'm willing, I'm dwelling in his business. அவர் விரும்பி நம்மிடத்திலே தங்கி இருக்க வேண்டுமானால், when he dwells willingly, அவருக்கு விருப்பமானவைகளை நாம் செய்ய வேண்டும். We have to do things which God desires. இந்த பண்டிகை நாட்களிலே, during this festival season, ஒரே ஒரு தீர்மானம் எடுங்கள். Only one decision that you need to take. ஆண்டவரே, என்னை குறித்து உம்முடைய விருப்பம் என்ன? Lord, what is your plan about me? நான் எப்படி பேசினா உங்களுக்கு பிடிக்கும்? What would you like me to speak? நான் எப்படி ஆடை அலங்காரம் பண்ணினால் உமக்கு பிடிக்கும்? What kind of dress code do you like? நான் எப்படி வாழ்ந்தால் உமக்கு பிடிக்கும்? What kind of lifestyle do you like in me? எனக்கு சொல்லி கொடுங்க ஆண்டவரேன்னு நீங்க கேளுங்க. You got to ask Lord, Lord please teach me. ஆண்டவர் சொல்லி கொடுப்பார். The Lord will teach you. அவர் கற்று கொடுக்கிறவர். The Lord is a teacher. வேதம் சொல்லுகிறது. The Bible tells us. நான் உனக்கு போதித்து, I will teach you. நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பித்து, I will show you the path that you need to walk. உன் மேல் என் கண்ணை வைத்து, and I'll place my eyes on you. உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், and I will counsel you. ஆண்டவருடைய ஆலோசனை ஒரு மனுஷனை நல்ல நீருற்றண்டையிலே கொண்டு போய்விடும். The counsel of the Lord will take a man to a place where the springs forth the water. அவருக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்கும். They will get a good future. நீ சின்ன இருதயத்திலே, your small heart, பெரிய இயேசு பிறந்தால், if big Jesus can be born, உன் வாழ்க்கையில என்ன நடக்கும் தெரியுமா? Do you know what will happen in your life? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:10-11 இப்படியாய் சொல்லுகிறது. The book of Luke chapter 2 verse 10 and 11 says like this. தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தராகிய கிறிஸ்தியனும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். Then the angel said to them, do not be afraid, for behold, I bring you good tidings of great joy, which will be to all people, for there is born to you this day in the city of David a savior who is Christ the Lord. அன்பரின் சத்தம் நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார். Through this beloved's voice program, the Lord is speaking to each and every one of you. 2000 வருஷங்களுக்கு முன்பாக, 2000 years ago, தாவீதின் ஊரிலே பெத்லகேமிலே பிறந்த இயேசு கிறிஸ்து, the Lord Jesus Christ who was born out of the city of David, இன்றைக்கு உன்னுடைய ஊரிலே உன்னுடைய வீட்டிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிறக்கிறார். In your place, in your city, in your heart, the Lord is being born. பிறக்கிறார் என்று சொல்லுகிற செய்தியே நற்செய்தியாயிருந்தால், if
The birth of Jesus Christ is itself a good tiding. அவர் பிறந்து விட்டால் எவ்வளவு பெரிய நற்செய்திகள் உன்னுடைய குடும்பத்திலே பேசப்படும். If he is born, how much more great things would be spoken about you. எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நற்செய்திகள் உன்னிடத்திலிருந்து வெளியே வர வேண்டுமானால். If good tidings out of you, that comes out of you, that can give a joy to around the world as to come. இயேசு கிறிஸ்துவின் இருதயத்திலே பிறக்க வேண்டும். Jesus has to be born out of your heart. சமாதானமும் சந்தோஷமும் உன் குடும்பத்திலே வரும். Peace and joy will come into your home. நிம்மதியும் நிறைவும் உன் குடும்பத்திலே வரும். Peace and satisfaction will come into your home. ஜாதி ஜனங்கள் உன்னை தேடி வருவார்கள். Nations and people will come seeking for you. எல்லாரும் இந்த பண்டிகை காலங்களிலே, every one of you during this festival season, உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். Sanctify yourself. ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நீங்கள் மாறும்படி இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை ஒப்புக் கொடுக்க போகிறீர்கள். Today the Lord is expecting you to be a children that is willing of the Lord. ஒருவேளை இதுவரைக்கும் நற்செய்திகள் உன் குடும்பத்திலே கேட்கப்படாததற்கு காரணம், maybe the reason that you have never listened to a good news at your home is, உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற துர்க்குணங்களாக இருக்கலாம். Maybe it is because of your bad character in your life. எல்லா துர்க்குணங்களை அப்புறப்படுத்தி, today the Lord will take away from all your bad character out of your life. நற்கிரியைகளை செய்யும்படியாக, God will give you a good character. நல்ல செய்திகளை கேட்கும்படியாக, listen to good news. அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்கள். Kneel down wherever you are. கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி, let's close our eyes and look into the heaven. அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. Our beloved Father, we want to thank you. சின்ன பெத்லகேமிலே பெரிய ராஜாவாகிய நீர் உதித்தீர். In a small Bethlehem, a great king you were born. பெத்லகேமை தேடி சாதி ஜனங்கள் ராஜாக்கள் பிரபுக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். Today seeking Bethlehem, all the kings and leaders of the world have been coming. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு டிவி பெட்டிக்கு முன்னால முழந்தாள் படியிட்டிருக்கிற, I pray for those people who have knelt down before this TV box. என் பிள்ளைகளுடைய சின்ன இருதயத்திலே பெரிய இயேசு இன்றைக்கு பிறப்பீராக. In their small heart, I pray this great Jesus would be born out of it. அதன் நிமித்தம் என் பிள்ளைகளிடத்தில் இருக்கிற எல்லா வறுமையும் வெற்றிடங்களும் மறைந்து போகட்டும். Through that, I pray all the empty space will be filled. என் பிள்ளைகள் இன்று முதல் உமக்கு பிரியமானதை செய்ய அவர்களுக்கு கற்றுத்தார். I pray that you will teach them to do according to your will. தங்களுடைய இருதயத்திலே பிறந்திருக்கிற இயேசு கிறிஸ்து தங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை என் பிள்ளைகள் இந்த நாளிலே தெரிந்து கொள்ளட்டும். The Lord Jesus Christ, I pray that they will be able to select the right portion where the Lord will not be taken out of them. அதன் நிமித்தம் இவர்கள் குடும்பத்திலே நடக்காத நல்ல காரியங்கள் எல்லாம் இனி நடக்கட்டும். Through that, I pray every good things that has never happened will start taking place in their life. துர்ச்செய்திகளையே கேட்டு கேட்டு இருதயத்திலே உடைந்து போயிருக்கிற பிள்ளைகள், for those who have been always listened to bad news and their hearts have been broken, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நற்செய்திகளை மாத்திரம் கேட்கட்டும். I pray that they will start listening to good tidings. தடைப்பட்டிருக்கிற நல்ல காரியங்கள் நிறைவேறட்டும். Let everything that has been hindered, let all the good things happen. இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த பிறப்பின் நாட்களிலே யார் யாருக்கு குழந்தை இல்லையோ அத்தனை பேருக்கும் பிறப்பின் நற்செய்தி உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். In the days of this Christmas, I pray whoever is barren and does not have a child, that they will listen to this good news of a birth of a child. குழந்தை இல்லாமல் எத்தனை பிள்ளைகள் அழுது கொண்டு உம்முடைய பாதத்திலே விழுந்து கிடக்கிறார்களோ, for those who have laid in their feet and asking for their child, உம்முடைய பிறப்பின் பண்டிகை நாட்களிலே என் பிள்ளைகளுக்கும் ஒரு பிறப்பின் நற்செய்தி உண்டாகட்டும். I pray during this festival season of your birth that even they will listen to a birth sound. பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேராலே நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். Name of the Father, Son and the Holy Spirit, with my whole heart I bless them. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்ய, create new supernatural miracles. இயேசுவின் மூலம் பிதாவே, in the name of Jesus Christ we pray. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள். உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். Beloved children of God, you listen to the sermon. I believe it was a great blessing to you. இந்த செய்தியினுடைய தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த வாரத்திலே கண்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். Please watch the continuation of the sermon next week and the glorify the Lord. அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு சகோதரன் ஸ்டீஃபன். Until then, it is me, your brother Stephen, signing off. உங்கள் யாவருக்கும் தேவனின் அன்பு ஊழியங்கள் சார்பாகவும் ஏஞ்சல் டிவி சார்பாகவும் மறுபடியும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை.
தெரிவித்துக் கொள்கிறோம். Once again, on behalf of God's Love Ministries and Angel TV, I wish you all a very happy Merry Christmas. கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. எங்கள் முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், சகோதரர் டி ஸ்டீஃபன், N14, ராமலிங்க நகர், OMR சாலை, கொட்டிவாக்கம், சென்னை 41. கைபேசி எண்கள் 9841040999, 9941095909999 மற்றும் 9941960999. Address: God's Love Ministries, Brother T. Stephen, No. 14, Ramalinga Nagar, OMR Road, Kottivakkam, Chennai 41. Contact 9841040999, 9941950999, and 9941960999. Our email ID: God's Love Ministries @ymail.com. Website: www.godslovministries.co.in.